இந்த அந்தக கவி பேரவை 42 கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இணைய வெளியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூட்டமானது பல இடையூறுக்கு நடுவில், இணைய சிக்கல்களுக்கு நடுவில் நாம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பலருக்கு இணைவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம், அசௌகரியத்திற்காக வருந்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கூட்டம் சென்று கொண்டிருக்கும் இடையில் சில இந்த இணைய கோளாறுகள் ஏற்படும் பட்சத்தில் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் அந்த அழைப்பு அனுப்பப்படும். விரைவில் நாம் இணைந்து கூட்டத்தை தொடரலாம். இந்த அசாதாரணமான சூழலில் நம்முடைய வள்ளுவரின் ஒரு வரிகளை நினைவிற்கொண்டு, அதாவது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் என்ற வள்ளுவரின் வரிகளை மனதில் இருத்தி, இன்றைய சூழலில் நாம் வருமுன் காவாவிட்டால் எரிமுன், அதாவது நெருப்பிற்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற வைக்கோல் போல் நம்முடைய வாழ்வு முடிந்துவிடும் என்ற வள்ளுவரின் வாக்கை மனதில் இருத்தி, நாம் இந்த சூழலுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த அந்தக கவி பேரவையின் 42 கூட்டத்தை எவ்வாறு நடத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, முனைவர் முருகானந்தம் ஐயா அவர்கள், இந்த ஜூம் என்று ஒரு செயலி இருக்கிறது, இதன் மூலம் நடத்தலாம் என்று ஆலோசனை தெரிவித்தார்கள். அவர்களுடைய ஆலோசனைப்படி இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அந்தக கவி பேரவை தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. முதலாவதாக கூட்டத்தில் வரவேற்புரை வழங்கிட அந்தக கவி பேரவையின் நிறுவன உறுப்பினர் மற்றும் ராணிமேரி கல்லூரியில் முனைவர் பட்டம் மேற்கொண்டு வருகிற தம்பி லட்சுமி நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அந்தக கவி பேரவையின் 42 கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள, இணையவெளியில் வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதம் ஒரு ஆளுமை என்ற தலைப்பில் அழவள்ளியப்பாவை பற்றி மிக அருமையாக மாநில கல்லூரியில் முனைவர் பட்டத்தினை மேற்கொண்டு வருகின்ற அண்ணன் செல்வமணி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். நூல் சிறப்பானதொரு நூல் அறிமுகத்தை, வம்ச விருக்ஷா நூலை பற்றிய ஒரு விரிவான ஒரு அறிமுகத்தை வங்கி மேலாளர் முத்துச்செல்வி மேடம் பேச இருக்கிறார்கள். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தமிழ்ச்சுவை வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் மற்றும் அந்தக கவி பேரவையினுடைய பொருளாளர் வர்சனா லட்சுமி நாராயணன் அவர்களை வருகிறது என்று வரவேற்கிறோம். சிறப்பாக வாய்ச்சொல் என்ற தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையினை மிக விரிவாக அளிக்க இருக்கும் உதவி பேராசிரியர் டெல்லி அண்ணன் வரதராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இத்தகைய சூழலில் இணையவெளியில் இணைந்துள்ள அத்துணை அன்பு உள்ளங்களையும் வருக வருக என்று அந்தக கவி பேரவையின் சார்பாக வரவேற்கிறோம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்கள், அவர்களை குறித்து ஒரு அறிமுக உரையை ஆற்றுமாறு அந்தக கவி பேரவை நிறுவன உறுப்பினரும் மாநில கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளருமான தம்பி செல்வமணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். பொறுப்பிலே பிறந்து தென்னவன் புகழிலே வளர்ந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே பயின்ற பாவை மருங்கியே வளர்கின்றாய் என்று என் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் முன்னேற்றத்துக்கும் பங்காற்றியவர்கள் நம் மூதறிஞர்கள், நம் தமிழ் இலக்கியவாதிகள், கவிஞர்கள், புலவர்கள், பெருமக்கள் அனைவரையும் சிறப்பிக்கும் வண்ணமாக அவர்கள் அனைவரையும்
எத்தகைய முறையில் தமிழ் வளர்ச்சிக்கு தனது பங்களிப்பை செய்திருக்கிறார்கள், தனது இக்கட்டான சூழலிலும் விடாமுயற்சி அனைத்தையும் எப்படி ஒருங்கிணைத்து தமிழ் வளர்ச்சி இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் என்பதை உணரும் வண்ணமாக ஆளுமை மாதம் ஒரு ஆளுமை என்ற விதத்தில் அந்தக கவி பேரவை இந்த அமர்வை வைத்திருக்கிறோம். அத்தகைய அடிப்படையில் இன்று அழவள்ளியப்பா குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற அழவள்ளியப்பாவின் சிறப்புகளை இதோ நாம் காணலாம். ஏழு 11/1922 புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராயவரம் என்ற பகுதியில் அழகப்ப செட்டியாருக்கும் உமையாள் ஆச்சிக்கும் மகனாக பிறந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அழவள்ளியப்பா அவர் பிறந்த 13 வயதிலே மிக கவித்திறன் பெற்று இனிமையான முறையில் கவிதை இயற்றுவதிலும் பாடல் இயற்றுவதிலும் மிக சிறப்பாக பெற்று திகழ்ந்தார். அத்தகைய அடிப்படையில் இவருடைய சிறப்புகளை கண்ட மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி செம்மல், தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்தது. இவற்றோடு மட்டுமல்லாது மேலும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமானது இவரை தமிழ் மொழியில் தந்தை என பட்டத்தையும் கொடுத்து மேலும் சிறப்பு செய்தது. இவற்றோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இவற்றோடு மட்டும் இவருடைய தோன்று நின்று விடவில்லை. பாடல் இயற்றுவதும் படைப்பதும் பிரபலப்படுத்துவதும் மட்டும் இவருடைய நோக்கம் அல்ல, மேலும் குழந்தை இலக்கியவாதிகளை ஒன்று இணைத்து அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்க வேண்டும், மேலும் குழந்தை இலக்கியத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் வேட்கையாக அவர் 1950 தனது குழந்தை எழுத்தாளர்களை ஒன்று இணைத்து குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை உருவாக்கினார். பிறகு குழந்தை எழுத்தாளர்களை மட்டும் சிறப்பு செய்யாமல் உண்மை எந்த இலக்கியத்துக்கு விளங்கு குழந்தை இலக்கியம் படைப்பதற்கு சிறப்பாக எப்படி இயங்குகிறாரோ அதே போன்று குழந்தை இலக்கியவாதிகளையும் உருவாக்க முயற்சி செய்தார். குழந்தை இலக்கியவாதி என்றால் சிறு குழந்தைகளையும் எழுத வைத்தார். அதற்கு எடுத்துக்கொண்ட தளம்தான் இதழிகள். சிறு பத்திரிகைகளையும் தொடங்கினார். அவற்றுள் சங்கு, பாலர் இலக்கியம் அப்புறம் கோகுலம் போன்ற இதழ்களில் கௌரவ ஆசிரியராக இருந்து கொண்டு குழந்தைகளையே எழுத்தாளர்களாக கொண்டு தனது அந்த இதழ்களை வெளிவர செய்தார். மேலும் இவர்களை சிறப்பை உணர்ந்த பல அமைப்புகள் இவருக்கு பல சிறப்பு பெயர்களையும் பல பட்டங்களையும் வழங்கியுள்ளது. அதோடு மட்டும் நின்று விடாது, தமிழ் எழுத்தாளர்கள் எப்பொழுதும் போற்றுதல் கூறியவர்கள், அவர்களை சிறப்பிக்கும் வண்ணமாக இவர் பழனியப்பா பிரதர்ஸ் மற்றும் வானதி பதிப்பகம், அப்பொழுது மிக பிரபலமாக இருந்த பதிப்பகங்கள், இவற்றுள் தனது படைப்புகளை வருவதற்கு உதவி செய்தார். மேலும் எழுத்தாளர்கள் என்றைக்கும் போற்றுதல் கூறியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற வேட்கையின் பெயராக அப்பொழுது உள்ள மூதறிஞர் ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத் பிளஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேலும் ஜவஹர்லால் நேரு ஆகியோரை சந்தித்து எழுத்தாளர்களை குழந்தை இலக்கிய எழுத்தாளர்களை சிறப்பிக்க வேண்டும் என்ற வேட்கையை உருவாக்கி அவர்களிடம் பரிந்துரை செய்தார். மேலும் எவ்வளவு செய்தார் வள்ளியப்பா, இவருடைய சிறப்புகளை எப்பொழுதும் தமிழ் சமூகமானது போற்றி பாதுகாக்கும். அத்தகைய சூழலில் இவருடைய நூல்களை நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டுள்ளது. இவருடைய நூல்கள் ஆவன காந்தி பாட்டிலே காந்தி கதை மற்றும் முதியோர்கள் மகிழ்ச்சி, இளைஞர்கள், அப்புறம் இனிய நண்பர்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் பல விருதுகளை அளித்துள்ளது. இவர்கள் மீது தீரா பற்று கொண்ட அவருடைய சீடருமான செல்வ கணபதி என்பவர் இவருடைய பேரில் ஏறக்குறைய 23 ஆண்டுகளாக
தமிழகம் முழுவதும் அழவள்ளி வள்ளியப்பா என்ற ஒரு இலக்கிய வட்டத்தை நடத்தி இவருடைய புகழை நிலைநாட்டி வருகிறார். மேலும் இவர் குழந்தை இலக்கியம் அனைவரும் படைப்பதற்கு புதியதாக குழந்தை இலக்கியம் புதிய புதியதாக தோன்ற வேண்டும் என்ற வேட்கையின் முன்னோடியாக இவர் பல விருதுகளையும் பல தங்க மற்றும் வெள்ளி பதக்கங்களையும் பரிசாக கொடுத்து அனைவரையும் ஊக்குவிச்சார். அத்தகைய சூழலில் பலவாறு இவரை இவருடைய சிறப்பை உணர்ந்து இவரை குழந்தை இலக்கியத்தின் பிதா மகர் என்றும் போற்றப் பெறுகிறார். இவரை உணர்ந்த மத்திய அரசாங்கமானது இவருக்கு பல சிறப்பு இவருக்கு பல சிறப்புகளை செய்துள்ளது. அஞ்சல் துறையானது இவர்களுக்கு சிறப்பான ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. இவருடைய பிறந்த ஊரில் இவருக்கு தனியாக சிலையும் நிறுவப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பான இருந்த அழவள்ளியப்பா 1980 முதல் 1985 அத்தகைய நூற்றாண்டில் அப்ப மிக சிறப்பான எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். 1989 மார்ச் 16 தன் உயிரை உலகத்தை விட்டு பிரிந்தார். இருப்பினும் இத்தகைய சிறப்பான மாமனிதரான இவருடைய இடையில்லாத உழைப்பு, கடின உழைப்பு மற்றும் இவர் ஒரு பல்துறை வித்தகராக இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகத்துறையிலும் சிறப்பாக இயங்கியிருக்கிறார். வங்கி அலுவலராகவும் பணிபுரிந்திருக்கிறார். பிளஸ் எழுத்தாளராகவும் பணிபுரிந்திருக்கிறார். மற்ற அனைத்து துறையிலும் கைத்தேர்ந்தவராக திகழ்ந்திருக்கிறார். மாணவர்களை ஊக்குவிக்கத்தில் இவருக்கு நிகர் இவரேதான். மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வண்ணமாக பாடல்களை ஏற்ற வல்லவர். இவருடைய ஒரு சில பாடல்கள் வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, தட்டில் மொத்தம் லட்டு 8 என்று மிக சிறப்பான பாடல்கள் இன்றும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. அதே போன்று மாணவர்களை ஊக்குவிக்கதில் மிகவும் முதலிடத்தை பெற்றுள்ளார். ஏனென்றால் இன்றுள்ள மாணவர்கள் எப்படி எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்ற பல அறிவுரைகளையும் வழங்குவதில் இவர் சிறப்பாக இருக்கிறார். இவரை பற்றி அறிந்த இன்றைய ஆளுமை இதே போன்று பல அறிஞர்களும் தமிழுக்கு பல தொண்டாற்றி உள்ளன. அத்தகைய அடிப்படையில் இன்று அழவள்ளியப்பாவின் குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பாவின் பற்றி சிறு துளிகளை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புலனத்தில் உங்கள் அனைவரையும் பங்கேற்க செய்த அந்தக கவி பேரவைக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் எனது இத்துடன் என் உரையை முடித்துக் கொண்டு இடம் அமருகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு சிறப்பான ஒரு உரையை வழங்கியிருக்கக்கூடிய தம்பி செல்வமணி அவர்களுக்கு நம்முடைய நன்றி.